வாழ்வு தரும் வார்த்தை. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. 1 நாளாகமும் 16:27. பலத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் எங்கு பெற்றுக்கொள்ளலாம்? உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிக வல்லமையும் சந்தோஷமும் உங்களுக்கு வேண்டுமா? தேவனுடைய பிரசன்னத்தில் பரிபூரண சந்தோஷம் உண்டு என்று வேதாகமும் நமக்கு சொல்கிறது. இந்த சந்தோஷம் உலகம் தர முடியாத சந்தோஷம், நிரம்பி வழிகின்ற சந்தோஷம். தேவன் தரும் சந்தோஷம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உங்களுக்குள் செயல்படும். கர்த்தருடைய பிரசன்னத்தின் சந்தோஷத்தினாலும் வல்லமையினாலும் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எது வந்தாலும் அது நிலைத்து நிற்காது. தேவன் எங்கே இருக்கின்றாரோ அங்கே அவருடைய சமூகத்தில் வல்லமையும் சந்தோஷமும் உண்டு என்று இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்படி என்றால் தேவன் எங்கே இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் வாசம் செய்கிறார், ஜீவிக்கிறார். அவருடைய ஜனங்களின் துதிகளில் அவர் வாசம் செய்கிறார் அல்லது வெளிப்படுகிறார் என்று அவர் தம்முடைய வார்த்தையில் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதற்கு என்ன அர்த்தம்? எந்த இடத்தில் நீங்கள் தனியாகவோ அல்லது மற்ற விசுவாசிகளுடனோ சேர்ந்து தேவனை துதித்து ஆராதிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் தேவன் அங்கே இருப்பார். நீங்கள் அவருடைய சமூகத்தில் இருப்பீர்கள். உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை மனசோர்வுக்குள் ஆழ்த்தும்படி முயற்சிக்கும் போது தேவனை துதித்து பாட ஆரம்பியுங்கள். தேவனுடைய நல் தயவையும் உண்மையும் நினைத்து அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் அவரிடம் கிட்டு சேருங்கள். அவர் உங்களிடம் கிட்ட வருவார். அவர் தம்முடைய சந்தோஷத்தினாலும் பலத்தினாலும் உங்களை நிரப்புவார். அப்பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயிக்கின்ற ஒரு நபராக வாழ்வீர்கள். நன்றி ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இன்று நான் உம்மை கனம் பண்ணி உயர்த்துகிறேன், மேன்மைப்படுத்துகிறேன். என் வாழ்க்கையில் நீர் காண்பிக்கின்ற நல் தயவிற்காக உமக்கு நன்றி. உம்முடைய சந்தோஷத்தினாலும் பலத்தினாலும் என்னை நிரப்பும். உம்மை துதிக்கிறேன், ஆராதிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.